முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் எந்த கும்பனையும் விடமாட்டோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு பேசிய ஸ்டாலின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் நேராது என உறுதி. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தவறான தகவலை பரப்புவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசும் உரிய நடவடிக்கையை எடுக்கும் என நியூஸ் ஐடியின் தொலைக்காட்சிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் என வதந்தி பரப்பினால் 7 ஆண்டுகள் சிறை. வதந்தி பரப்பியதன் நோக்கம் விசாரணையில் தெரியவரும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு பேட்டி. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் பொய் செய்தியை வெளியிட்ட 2 பத்திரிகை ஆசிரியர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய டெல்லி விரைந்தது தனிப்படை. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பிறகு பீகார் அரசின் குழு பேட்டி. வேலைவாய்ப்பின்மையால் தான் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வருவதாக திருமாவளவன் பேட்டி. வேலையின்மைக்கு பிரதமர் மோடியே பொறுப்பு என்றும் குற்றச்சாட்டு. கள ஆய்வு மேற்கொள்ள இன்று மதுரை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கீழடி அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். மார்ச் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு இடைத்தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை. போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட விவகாரம் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு காவல்துறை நோட்டீஸ். செல்போன்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் லிங்க் அனுப்பி பல பேரிடம் பணமோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. கோவை டெல்லியிலிருந்து செயல்பட்டவர்களிடம் 30 கம்ப்யூட்டர்கள் 300 செல்போன்கள் பறிமுதல். மயிலாடுதுறையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் 60,000 டன் நெல் மூட்டைகள் தேக்கம். விரைந்து கொள்முதல் செய்ய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை மேலும் 2 நாட்கள் விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி. ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். உத்தரப்பிரதேசத்தில் களை கட்டும் ஹோலி திருவிழா கொண்டாட்டம். வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மக்கள். கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்த ரஷ்ய விஞ்ஞானி மர்மமான முறையில் மரணம். கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கொலையா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரம். April 1 முதல் 6 இலக்க தனித்த எண் கொண்ட தங்க நகைகள் விற்பனைக்கு மட்டுமே அனுமதி. நுகர்வோர் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மாணிக்கத்தின் 100ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது.
முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2024 தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல எனவும் அது ஓர் கொள்கை யுத்தம் எனவும் தெரிவித்தார். யார் சட்டமணையை கிடக்கின்ற சூழல் ஈடுபட்டாலும் அவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் அவனை எலும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அடக்குவோம் என்பதை மாத்திரம் நிலத்தை உறுதி சொல்லி தோழர் மாணிக்கம் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்திகளை பரப்புபவர்கள் இந்திய நாட்டிற்கு எதிரானவர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இல்லாத ஒரு பிரச்சனையை அரசியலாக்குவதாகவும் அவர் சாடியிருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிலவும் அமைதி சூழ்நிலையை காணப்பொறுக்காத சிலர் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் பண்பாட்டினை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் முயற்சி செய்வதாக சாடியுள்ளார். அவர்களது எண்ணம் ஈடேறாது என்றும் இங்குள்ள அனைத்து மாநில தொழிலாளர்களுக்கும் இங்கு நிலவும் இயல்பான சூழ்நிலை தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சில சம்பவங்களின் வீடியோக்களையும் படங்களையும் தமிழ்நாட்டில் நடைபெற்றதாக வதந்தி பரப்பி அச்சத்தை பரப்புபவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக வதந்திகளை பரப்புபவர்கள் இந்திய நாட்டிற்கு எதிரானவர்கள் என்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். இல்லாத ஒரு பிரச்சனையை வைத்து இப்படி கீழ்த்தரமாக சிலர் அரசியல் செய்வது கண்டனத்திற்குரியதென்றும் கூறியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வித அச்சமும் அடைய வேண்டாம் என்றும் யாராவது தங்களை அச்சுறுத்தினால் காவல்துறையின் உதவி எண்களில் புகார் அளிக்கும்படியும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் நேராது என்பதை உறுதிபட தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பீகார் அரசு நியமித்த குழு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலியான செய்திகள் பரவின. குறிப்பாக பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதலுக்கு ஆளாவதாக வெளியான விவகாரம் அம்மாநில சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் உண்மை நிலையை கண்டறியவும் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவும் 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை பீகார் மாநில அரசு அமைத்தது. பீகார் மாநில கிராம வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன் IAS அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு சனிக்கிழமை சென்னை வந்தடைந்தது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அதுல் ஆனந்த் உள்ளிட்டோருடன் அந்த குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது உணவகம், கட்டுமானம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலமுருகன் தாக்குதல் தொடர்பான வீடியோ உண்மையில்லை என்பதை புலம்பெயர் தொழிலாளர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புலம்பெயர் தொழிலாளர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் ஹிந்தியிலும் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். முக்கியமான விஷயம் இதுதான், பீகார் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் இல்லை, அவங்கக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடுவில் இந்த ஃபேக் வீடியோஸ் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மத்தியில், முக்கியமாக வேலை செய்கிறவங்க மத்தியில் சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஒரு டவுட்ஸ் வந்திருக்கு. அது வந்து ஃபேக் வீடியோவை அவங்க சரியான வீடியோ நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தை போகணும், அதுதான் முக்கியமான காரணம். சார் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மாதிரி, அதுதான் இப்போ ஃபஸ்ட் நாள் வந்திருக்கும். வில் பி விசிட்டிங் மோர் பிளேசஸ், நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அஃபீஷியல்ஸும் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் பி மீட்டிங் சீனியர் அஃபீஸர் ஸ்டேட் லெவல். தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பீகார் அசோசியேஷன் செயலாளர் முகேஷ் தெரிவித்துள்ளார். இங்க ப்ராப்ளமே கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்கள் இங்கே 22 வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வரல. இது ஹிந்தி தமிழ் இது ஒன்றுமே வரல. நல்லா சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கு எல்லா கவர்மெண்ட் சைட்ல சரி இல்லை கார்பரேஷன் சைட்ல சரி, எல்லாம் நல்லா சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் திருப்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட பகுதிகளில் சென்று இக்குழுவினர் ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். பீகார் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொறுப்பேற்க வேண்டும் என்று அம்மாநில சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் பாஜக நிர்வாகியுமான விஜயகுமார் சின்ஹா கூறியுள்ளார்.
माननीय मुख्यमंत्री जी से मिला और उन्होंने आश्वासन भी दिया कि हम कल ही भेजेंगे मुख्य सचिव और डीजीपी को मिला करके, और हमने कहा है कि अपने जो श्रमिक हैं, युवा हैं, जो लौटना चाहते हैं बिहार, उनको सुरक्षित लाने की व्यवस्था भी बनाई और जो घटना घटित है इसकी सत्यता की जांच भी कराइए और ऐसे परिवार को हम लोगों को राहत भी देनी चाहिए और भविष्य में किसी राज्य में इस तरह की घटना हुआ घटित हो यह सुनिश्चित करना सरकार की भी जिम्मेदारी है। பிரிவினையை ஏற்படுத்த நினைப்பவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியிருக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்தில் தவறான தகவலை பரப்புவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒன்றாக உள்ள நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் முயற்சியாக சிலர் தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருப்பதாக நியூஸ் எயிட்டினுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமைச்சர் கூறினார். இன்றைக்கு தமிழகத்தில் சில விசமிகள் ஒரு தவறான கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தவறான கருத்தை பரப்புவர்கள் மீது தமிழக அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வேலை செய்வதைப் போல தமிழர்கள் பலரும் வேறு மாநிலங்களில் பணியாற்றி வருவதாக கூறிய அவர், பிரிவினையை ஏற்படுத்த நினைப்பவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்துவதோடு இல்லாமல் சில தலைவர்கள் கூட பேசுகிறார்கள். தலைவர்கள் யார் பேசுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை, அல்லது விசமத்தனமான பிரச்சாரம் செய்கிறோம் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே உடனடியாக கைது செய்ய. இந்த விவகாரம் தொடர்பாக இரு மாநில அரசுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறிய அவர், மத்திய அரசும் கடும் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வதந்தி பரப்பியதாக வடமாநில பத்திரிகை ஆசிரியர் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்ய டிஜிபி சைலேந்திரபாபுவின் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களை பிடிக்க தனிப்படை போலீஸ் டெல்லி விரைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் விஷமிகள் சிலரால் பரப்பப்பட்டு வருகிறது. மேலும் ஹிந்தி பேசிய 15 தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் மீது தாலிபான்களைப் போன்று தாக்குதல் நடத்துவதாகவும் தைனிக் பாஸ்கர் என்ற பத்திரிகை பொய் செய்தி வெளியிட்டது. இந்த பொய் செய்தியை உத்தரப்பிரதேச பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் உமாராவ் டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். உமாராவ் பதிவிட்ட வதந்தி ட்வீட்டை பாஜகவை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரசாந்த் உமாராவ் பதிவு முற்றிலும் வதந்தி என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்த போதிலும் அந்த பதிவு வைரலானது. இந்த பொய் செய்தி பீகார் மாநில பாஜகவின் அதிகாரப்பூர்வ பக்கத்திலும் பகிரப்பட்டது. ஹைதராபாத்தில் இரு தனி நபர்களுக்கிடையே நடைபெற்ற மோதலை தமிழ்நாட்டில் நடந்தது போல் சித்தரிக்கப்பட்டு வதந்தி பரப்பப்பட்டிருந்தது. உத்தரப்பிரதேச பாஜக நிர்வாகியின் ட்விட்டர் பதிவையும் இது தொடர்பாக ஊடகங்களிலும் வெளியான சில பொய் செய்திகளையும் பீகார் பாஜக பகிர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை பீகார் சட்டப்பேரவையில் பிரச்சினை எழுப்பி பாஜக போராட்டம் நடத்தியது. அப்போது பேரவையில் பேசிய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், பீகாரைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதில்லை என கூறினார். மேலும் திட்டமிட்டே பாஜக பொய் செய்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். तमिलनाडु भारत का ही अंग है ना। जब भारत माता की जय आप लोग कहते हैं तो आपस के प्रदेश में घृणा क्यों फैलाते हैं? ये कौन सा देशभक्ति है भाई? पहली बात कि अगर कोई ऐसी घटना होगी तो ना यहां की सरकार ना वहां की सरकार इसको टॉलरेट करेगी। अगर ऐसी कोई बात अगर हुई भी होगी तो सरकार जो है उन दोषियों को बख्शने का काम बिल्कुल नहीं करेगी। मौत जो वीडियो दिखाई गई उसमें कोयंबटूर लिखा है या कोई जगह का नाम लिखा है या बिहारी और तमिल में आप फर्क बता दीजिएगा कि वो लोग कौन है, कैसे पता कीजिएगा? वो तो वहां की पुलिस ही जो है बताएगी। और अगर हम लोगों पर विश्वास नहीं है, सुन लो यार, अगर हम लोगों पर विश्वास नहीं है तो आप ही के देश के गृह मंत्री हैं, उन्हीं से जांच करवा लीजिए। புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வதந்தி பரப்பியதாக மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தைனிக் பாஸ்கர் பத்திரிகை ஆசிரியர் மீது திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று திருப்பூர் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தன்வீர் போஸ்ட் என்ற பத்திரிகை உரிமையாளர் முகமது தன்வீர் என்பவர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி மாவட்ட சென்ட்ரல் காவல் நிலையத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரசாந்த் குமாராவ் என்பவர் மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தலைமறைவாக உள்ள இவர்களை கைது செய்ய டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அமைதியை சீர்குலைத்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பொய் செய்திகளை பரப்புவோர் பற்றிய விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருவதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர் குறித்த வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவை பிடிக்க 7 பேர் கொண்ட தனிப்படை டெல்லி விரைந்துள்ளது. பிரசாந்த் உம்ரா மீது தூத்துக்குடி மத்திய பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையில் 7 பேர் அடங்கிய தனிப்படை டெல்லி விரைந்துள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புபவர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். இந்த வதந்தி திட்டமிட்டு பரப்புறாங்க, அதுக்கு வந்து எந்த சம்பவமும் தமிழ்நாட்டில் நடக்கல. இதனால உடனடியாக நம்ம காவல்துறை சார்பாக நானே ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு அதை எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா துறை இன்க்ளூடிங் பீகார் டிஜிபி அவருடைய ஸ்டாக் பண்ணி போட்டிருந்தோம். இருந்தாலும் ஒரு சிலர் மீண்டும் பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம இப்போ 4 முக்கியமான நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அதில் 2 பேர் வந்து பத்திரிகை நடத்தக்கூடியவங்க, பெரிய பத்திரிகை நடக்கக்கூடிய அவங்க மேலே வழக்கு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 2 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த இவங்களை கைது பண்ணுறதுக்கும் தனிப்படை நம்ம அமைச்சிருக்கிறோம். மேற்கொண்டு இது போன்ற பொய்யான செய்திகளை வதந்தியாக பரப்புபவர்கள் மீது கிரிமினல் குற்றம் பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை நம்ம வாங்கி கொடுப்போம். எந்தெந்த பிரிவுகளில் சார் கீழே அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டா கிடைக்கும்? 4 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம். குறிப்பாக 2 பிரிவினருக்கு இடையில மோதல்ல உண்டு பண்றது, மக்களுக்கிட்ட பீதியை ஏற்படுத்துறது, இது வந்து பிரிவுகள்ல பண்ணிருக்கிறோம். அதிகபட்சமா உங்களுக்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இந்த வதந்தி அப்படிங்கறது எப்படி சார் பரவி இருக்கு, இதனுடைய மூலம் என்ன, அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? அது புலன் விசாரணைதான் தெரிய வரும். எந்த நோக்கத்தோடு இவங்க இந்த வதந்தியை ஏற்படுத்தினாங்க, பரப்ப விட்டாங்க அப்படிங்கிறது நமது புலன் விசாரணையில தெரிய வந்துடும். மீண்டும் எல்லா புலன் பெயர் தொழிலாளர்கள் பல்வேறு இடத்துல இப்போ அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட எஸ்பி கலெக்டர்ஸ் அவங்களும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ தற்போதைக்கு எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டில் இல்லை. ஒரு சிலர் மட்டும் இந்த ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு போறாங்க, மற்றவங்களும் அவங்க பணியை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் களாய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மதுரை செல்கிறார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கீழடி அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். களாய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று அங்குள்ள வளர்ச்சிப் பணிகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் 3 நாள் பயணமாக இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை செல்கிறார். அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள், காவல் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அங்கிருந்து நாகர்கோவில் செல்லும் முதலமைச்சர் தோல் சீலை போராட்டத்தின் 200வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் பங்கேற்கிறார். மார்ச் 9 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற மார்ச் 9 நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதுவாகும். போலி கௌரவ டாக்டர் பட்டம் விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இசையமைப்பாளர் தேவா, நடிகர் வடிவேலு, யூடியூப் பிரபலங்களான கோபி மற்றும் சுதாகர் உள்ளிட்டோருக்கு போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய ஹரிஷை தேடி 2 தனிப்படைகள் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் விரைந்துள்ளன. இந்நிலையில் போலியாக வழங்கப்பட்ட கௌரவ டாக்டர் பட்டத்திற்கு அனுமதி வழங்கியவர் யார் என்றும், எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்றும், அரங்க பொறுப்பு அதிகாரி யார் என்பன உள்ளிட்ட 10 கேள்விகள் அடங்கிய நோட்டீஸை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியுள்ளனர்.
இதன் அடிப்படையில் வரும் 6ஆம் தேதி புகார்தாரர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் கோட்டூர்புரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேரில் ஆஜராகி எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை அளிக்க வேண்டுமென அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். வாச்சாத்தி தீர்ப்புக்கு முன் அந்த கிராமத்திற்கு நேரில் சென்று நீதிபதி பார்வையிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என வாச்சாத்தி மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு அரசு வேலை தரவில்லை என்பதும் அரசு அளித்த நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை என்பதும் வாச்சாத்தி மக்களின் வேதனையாக உள்ளது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டாங்க. வந்த ஊருக்குள்ள விசாரிக்கும் போது பாதிக்கப்பட்டவங்களை போறாங்க எழுதிக்கிட்டு போனாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு போறாங்க ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டாங்க. ஒரு ரூபாய் கொடுக்காத வெறும் 6000 18000 கொடுத்துட்டு பாதிப்பேற்றுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பேற்றுக்கு வரல. அப்புறம் வாங்கணுமோ வாங்கலாம் வாங்கணுமோ எனக்கு திரும்ப வந்த செக்கு வழி மாறி போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா இதுக்கு இன்னும் மேல்மே மேல்மே போகக்கூடாது. எங்கள் கேஸு ஏதோ ஒரு தீர்ப்பு பண்ணணும். மாவட்ட நீதிமன்றத்தில் 19 ஆண்டுகளும் மேல்முறையீட்டு வழக்கில் 12 ஆண்டுகளும் நீதிக்காக காத்திருப்பதாகவும் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று வழக்கை தொடர்ந்தவர்களில் ஒருவரான சண்முகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையை அரசு செவியெடுத்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதே வாச்சாத்தி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கொண்டாட்டத்துடன் நிறைவு பெற்றது. ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தொலைவில் அமைந்துள்ள கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த சுமார் 6000 பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்செபமாலை, திருச்சிலுவை பாதை தியானம், நற்கருணை ஆராதனை, தேர்பவனி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்போது இந்திய இலங்கை நல்லுறவுக்காக இரு நாட்டு பாதிரியார்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இரு நாட்டு மக்களும் தெரிவித்தனர். இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களை நேருக்கினர் சந்திக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி உணர்வு இருக்கிறது. இதையெல்லாம் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக கச்சத்தீவு மையமாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில எங்களுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு பரஸ்பர ஒற்றுமை உறவு இன்னும் மேம்படுத்த போகணும் என்று கடவுளை பிரார்த்திக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து திருவிழாவில் பங்கேற்க தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் விசைப்படகுகளில் ராமேஸ்வரம் திரும்பினர். 2000 ஆண்டுகள் கடந்தும் கல்லணை இன்றும் சிறப்பாக இயங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள உட்கட்டமைப்பு துறைக்கான திட்டங்களின் முக்கியத்துவம் குறித்து காணொலி மூலம் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி நீர்வழித்தடம் மற்றும் அணைகள் கட்டமைப்பு குறித்து உரையாற்றினார். அப்போது கொல்கத்தாவில் உள்ள நீர்வழித்தடத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள கல்லணையையும் சிறந்த உட்கட்டமைப்பிற்கான உதாரணமாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தஞ்சாவூர் में கல்லணை डैम है। एक கல்லணை डैम चोल साम्राज्य के दौरान बना था। ये डैम करीब करीब 2000 साल पुराना है और दुनिया के लोग ये जानकर हैरान रह जाएंगे कि ये डैम आज भी ऑपरेशनल है। மேலும் உட்கட்டமைப்பு என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் கூறினார். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு இருந்ததை விட தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம் இரட்டிப்பாகியுள்ளதாக கூறினார். மேலும் நாட்டின் உட்கட்டமைப்பை போன்று சமூக கட்டமைப்பும் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ரஷ்யாவில் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ஆண்ட்ரி பாட்டிகாவ் சந்தேகத்திற்குரிய வகையில் அவரது வீட்டில் இருந்து கிடந்தார். 47 வயது நிரம்பிய பாட்டிகாவ் கமலேயா தேசிய ஆராய்ச்சி மையத்தில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி வந்தார். 2020ஆம் ஆண்டு கொரோனாவிற்கு எதிரான ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை கண்டுபிடித்த 18 பேர் கொண்ட குழுவில் பாட்டிகாவும் ஒருவர் ஆவார். இவர் அளித்த பங்களிப்பிற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவரை அழைத்து கௌரவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த வியாழனன்று அவரது வீட்டில் பாட்டிகாவ் சந்தேகத்திற்குரிய வகையில் சடலமாக கிடந்தார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் பெல்டால் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 29 வயது இளைஞர் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நபர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் ரஷ்ய காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சிறந்த விஞ்ஞானிக்கான விருதை ஆண்ட்ரே பாட்டிகாவ் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. சான் பெனாடினோ மலைப்பகுதிகளை மூடியுள்ள பனியால் வீடுகளும் நிலங்களும் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றன.
பனியால் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். ஏரிகள் உறைந்து பனி மூடி காணப்படுகின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கிரஸ்லைன் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு உதவி வேண்டும் என பனிப்படலத்தின் மீது எழுதி வைத்து அரசின் உதவிக்காக காத்திருக்கின்றனர். உணவுக்காக தற்காலிக முகாம்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வீடுகளின் மீது குவிந்து கிடக்கும் பனியை மக்கள் தாங்களாகவே அகற்றி வருகின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் மும்பை அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி போன்று மகளிருக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் முதல் முறையாக நடத்தப்படுகிறது. மும்பை, டெல்லி, பெங்களூரு, குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசம் என 5 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை அணியும் பெத் மோனி தலைமையிலான குஜராத் அணியும் பலப்பரட்சி நடத்தின. முதலில் பேட் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் குவித்தது. ஹர்மன்பிரீத் கவுர் 30 பந்துகளில் 65 ரன்கள் விளாசினார். மேத்யூஸ் 47 ரன்களும் அமேலியா கர் 45 ரன்களும் எடுத்தனர். கடின இலக்கை நோக்கி விளையாடிய குஜராத் அணி 12 ரன்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. மத்திய வரிசையில் களமிறங்கிய வீராங்கனைகளும் ஏமாற்றம் அளித்தனர். முடிவில் குஜராத் அணி 64 ரன்களில் ஆட்டமிழந்தது. இதன் மூலம் மும்பை அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நடிகர் தனுஷ் நடித்த வாத்தி திரைப்படம் உலகளவில் 100 கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கி அட்லூர் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் 17 தேதி தமிழ் தெலுங்கில் வெளியான படம் வாத்தி. இப்படம் தெலுங்கில் சார் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. தனுஷ், ஆசிரியர் ராமத்ருக்கணி, சாய்குமார் உள்ளிட்டோரும் படத்தில் நடித்துள்ளனர். சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ஃபார்ச்சூன் ஃபோர் சினிமாஸ் இணைந்து தயாரித்த இப்படம் 8 நாட்களில் 75 கோடி ரூபாயை வசூலித்ததாக இயக்குநர் வெங்கி அட்லூரி வாத்தி படத்தின் வெற்றி விழாவில் தெரிவித்திருந்தார். படம் வெளியாகி 15 நாட்களை கடந்த நிலையில் உலகம் முழுவதும் வாத்தி திரைப்படம் 100 கோடி வசூலை ஈட்டியிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான படம் பெரும் லாபத்தை ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அரசுடன் தமிழ்நாடு பாஜக துணை நிற்கும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதியளித்திருக்கிறார். வட இந்தியாவிலிருந்து தமிழகத்தில் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் சகோதரர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதெல்லாம் சோசியல் மீடியால எங்கேயோ இருந்த வீடியோ எடுத்து போட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கலங்கத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி நடக்குது. அதனால இதை நான் நேத்தே சொன்னேன், மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக அரசோடு காவல்துறையோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது. தமிழ்நாட்டினுடைய பெயரை கலங்க விளைவிக்க யார் முயற்சி எடுத்தாலும் அதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் இதையே மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இதையே மக்கள் அந்த வீடியோ உண்மையாலும் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு நினைச்சு நார்த் இந்தியாவில் லட்சக்கணக்கில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது பொய் செய்தி தான், ஆனால் நம்பிட்டாங்க. ஏன் நம்பிட்டாங்க? அந்த சூழ்நிலையை சில அரசியல் கட்சிகள் இங்கே உருவாக்கி கொடுத்து விட்டது. ஆனால் நாங்கள் உறுதியாக தமிழக அரசோடு காவல்துறை நண்பர்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். எந்தவித அவப்பெயரும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம். அதே போல வடமாநில தொழிலாளர்களுக்கு இப்ப தமிழ்நாடு பாஜக சார்பா வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பீகாருக்கு, ஜார்க்கண்டுக்கு, எல்லா இடத்துக்குமே அங்கங்க போடுங்க, எல்லாம் சேஃபா இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய அறிக்கை, டிஜிபியினுடைய அறிக்கை, யாருமே பயந்து நீங்க தயவு செஞ்சு போன் மூலமா இங்க பிரஷர் போடாது. வேலை வாய்ப்பின்மையால் தான் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலையின்மைக்கு பிரதமர் மோடிதான் பொறுப்பு என தெரிவித்தார். வேலை வாய்ப்பின்மையால் தான் வட இந்திய மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் கூலி வேலை செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அந்த வேலை வாய்ப்பின்மைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் நரேந்திர மோடி, இந்திய பிரதமர். எனவே வட இந்திய மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக போராடுவதை விட நரேந்திர மோடிக்கு எதிராக போராடுவதுதான் சரியானதாக இருக்கும். புலம்பெயர் தொழிலாளர்களின் உழைப்பை உரிய வகையில் பயன்படுத்துவது குறித்து ஆராய நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்திருப்பது அவர்களை தமிழக அரசு வரன்முறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாக கூறியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்பட்டது ஆபத்தானது என்று அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கீதா தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 14 மணி நேரம் வரை வேலை செய்யும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் வர்றவங்க எல்லாம் பஞ்சம் பிழைக்க வரக்கூடியவர்கள்.
ஒன்று. ரெண்டாவது, அந்த பஞ்சம் பிழைக்க வரக்கூடிய தொழிலாளர்களும் மிக குறைந்த கூலிக்கு அதிக நேரம் வேலை செய்யக்கூடிய நிலையில தான் நம்ம, அது கட்டுமான தொழிலாக இருக்கட்டும் அல்லது ஜவுளி தொழில் தான் அதிகமாக திருப்பூரில் இருக்குது, அவங்களும் இங்கே 12 மணி நேரம் இன்னைக்கு 14 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்குறத சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அநீதியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அது வந்து இன்னைக்கு தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் நாங்கள் வந்து தொழிற்சங்க ரீதியாக எடுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம கட்டுமான தொழிலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 50% லோக்கல் லேபரும் 50% அந்த பாதிக்கு பாதி வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு இருக்கணும், நமக்கும் வேலைவாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா அதன் மூலம் தான் அந்த கொத்தடிமை நிலைமையும் மாற்ற முடியும், நம்ம தொழிலாளிக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இது எங்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கை. புலம்பெயர் தொழிலாளர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தொழில் முனைவோர் கூட்டமைப்பை சேர்ந்த பிரபு தாமோதரன் தெரிவித்துள்ளார். சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறாக கூறினார். இப்போ புலம்பெயர் தொழிலாளர்களுடைய தேவை இங்கே எப்படி வருது, இதை யார் எம்ப்ளாய் பண்றாங்க, அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு, அவங்க அச்சத்தில் இருக்கிறாங்களா அல்லது அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு பணி பாதுகாப்போடு இங்க ஒரு சூழல் இருக்கிறதா, என்ன நிலை இருக்கு? வணக்கம். நான் ஒரு ஸ்ட்ரக்சரலா எக்ஸ்பிளைன் பண்றேன், பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். அதுக்கு முன்னாடி, ஒரு கிரைசிஸ் வரும்போது ரைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழக அரசு, முதல்வர் உட்பட டிஜிபி அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே இந்த 2 நாட்களில் நல்ல பிரமாதமாக இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்றாங்க. எல்லா ஃபேக்டரிக்கும் இன்னைக்கு விசிட்ஸ் வந்தாங்க. அவங்களோட ஃபியரை போக்குவதற்கு மிக நல்ல முயற்சிகளை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். ஒரு பிசினஸ் என்விரான்மெண்ட் குளோபலா பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு 6 மாதங்களாக ஏற்றுமதி அனைத்துமே சரிந்திருக்கிறது. இதற்கு யாருமே காரணம் இல்ல, உலக பொருளாதாரத்தில் பணவீக்கம் ஏற்பட்டதனால் ஒரு கிரைசிஸ நோக்கி லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல நாங்கெல்லாம் டிராவல் பண்ணோம். இப்பதான் வந்து ரெக்கவரி அப்படிங்கிறது விசிபிளா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த சூழலில் இன்றைய இந்த 2 நாட்களின் நிகழ்வுகள் ஒரு அதிர்ச்சியை அனைவரிடமும் கொடுத்திருக்கிறது. ஒரு ஃபேக்டரியில நார்த் இந்தியன் ஒர்க்கர், தமிழ் ஒர்க்கர் எல்லாருமே கலந்து வேலை செய்வாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் தான் இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் நாங்க பிராக்டிக்கலா பாக்குறதே இல்லை, எந்த ஃபேக்டரியிலயும் பாக்குறது இல்ல. அங்க அந்த மாதிரி ஒரு டிவியேஷனும் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து உருவாக்கப்படும் செய்திகள் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொடைக்கானல் அருகே ஒட்டஞ்சத்திரம் மனச்சரகத்திற்கு உட்பட்ட இடங்களில் பற்றிய தீ அணைக்கப்பட்டது. கருவேலம்பட்டி, கோம்பைப்பட்டி வனப்பகுதியில் ஏற்பட்ட நெருப்பால் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து சாம்பலாகின. இந்நிலையில் கொழுந்து விட்டு எரிந்த தீயை வனத்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளரை திமுகவினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. மன்னார்குடியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமுக்கு நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில தலைவர் ராம அரவிந்தன் வந்தார். அப்போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ராம அரவிந்தன் தாக்கப்பட்டு அவரது வாகனமும் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் மாசி மாத சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி பெரிய நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கும் அண்ணாமலையார் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு, மஞ்சள், தேன், பஞ்சாமிரதம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எழும்பிச்ச சாறு, விபூதி, சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குரூப் தல போட்டியில் 2 மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளியில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தகராறு முற்றி மாணவர்கள் தாக்கிக் கொண்டதில் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. சண்டையிட்ட மாணவர்கள் உற்சாகப்படுத்தி அதனை வீடியோ எடுத்து பகிர்ந்துள்ளனர். ஏய் ஜெயிச்சிட்டோம், போடா போடா போடா.
முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை பெருங்குடியில் இசையரங்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பகலிரவாய் உழைக்கும் பகலவன் என்ற தலைப்பில் நடைபெற்ற இசையரங்க நிகழ்ச்சி அனைவரையும் ஆட்டம் போட வைத்தது. மேலும் 1000 மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 60,000 டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. எனவே நெல் மூட்டைகளை லாரிகளின் மூலம் ஏற்றி அரவைக்கு அனுப்புமாறு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் புதிதாக யாரும் நெல் கொள்முதல் செய்ய முடியாத சூழல் உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் பெரும் பிரச்சனையாக நீடிக்கிறது குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை. கடந்த 10 மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கும் சோழிங்கநல்லூரில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படாததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 15 வருஷமா இருக்கும். இந்த 15 வருஷத்துல தண்ணி கஷ்டம் எங்களுக்கு மெயின் பிரச்சனையா இருக்கு. தண்ணி வரும்போது பாருங்க, வந்து செக் பண்ணிட்டு இதுல இவ்வளவு நாள் அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. சமைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு தினம் அன்றாடா எது எல்லாத்துக்குமே லாரி தண்ணி தான் வாங்குறோம். எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றோம் தெரியுங்களா இந்த தண்ணியால. மெட்ரோ சிட்டி ஸ்மார்ட் சிட்டி ஆக்கறோம்லன்றாங்க. மெயினா ட்ரைனேஜ் தண்ணி வசதி இருந்தாதான் அது முழுமையான ஸ்மார்ட் சிட்டி ஆகும். பாலவாக்கம், கொட்டிவாக்கம், காரப்பாக்கம், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், பெருங்குடி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், மணிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது சோழிங்கநல்லூர் தொகுதி. சுமார் 7,00,000 மக்கள் வசிக்கும் இப்பகுதி கடந்த 10 முன்பு மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை குடிநீர் இணைப்பு மற்றும் பாதாள சாக்கடை திட்டம் இப்பகுதிக்கு வரவில்லை. இந்த ஏரியாவுக்கு வந்து 30 ஆக போறது. இங்க வந்து அடிப்படை வசதிங்கிறது கொஞ்சம் கூட இப்பொழுது இல்லை. முன்னாடி என்ன வசதி இருந்ததோ அதுல ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதே போல லாரி தண்ணீர் வாங்கவும் கழிவு நீரை சுத்திகரிக்கவும் அடுக்குமாடி குடியிருப்போர் லட்சக்கணக்கில் செலவிடும் நிலை இருக்கிறது. 180 வீடுகள் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பில் மட்டும் இதற்காக ஆண்டிற்கு 45,00,000 ரூபாய் செலவிடுவதாக கூறுகிறார் மீனா. அவ்வளவு பொல்யூஷன் இந்த இடத்துலயே நின்னீங்கன்னா நான் நிக்கிற இடமே பேஸ்மெண்ட், இந்த கழிவு நீர் தேங்குற இடம். இப்ப என்ன வேடிக்கைன்னா தண்ணி வாங்குறோம், செலவழிக்கிறோம், அதை வந்து அந்த தண்ணியை திருப்பி சுத்தம் பண்றோம், அந்த சுத்தம் பண்ண தண்ணியை வெளியில அனுப்புறதுக்கு திருப்பி செலவழிக்கிறோம். ஏறக்குறைய வந்து மாசத்துக்கு தண்ணி மட்டுமே 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் செலவு பண்றோம். இந்த குளிக்கிற தண்ணிக்கு மட்டும் அது போக குடிக்கிற தண்ணியை தனியாக 1,000 ரூபாய். கேன் வாட்டர் தான் குடிச்சாகணும். கிரவுண்ட் வாட்டர் சரியில்லை, கண்டமேட் ஆயிடுச்சு. கேன் வாட்டர் தான் அதுக்கு தனியாக 3,000 ரூபாய் எனக்கு வந்து போயிருந்தவர். குடிநீர் குழாய் வசதி இல்லாத பகுதியில் குடிநீர் கட்டணம் வசூலிப்பது எத்தகைய நியாயம் என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் மக்கள். அன்றாடம் 100,00,000 குடிநீர் லாரிகள் வந்து செல்வது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவதாகவும் கூறுகின்றன. டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு தான் இருக்கும். கார்பரேஷன் டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு குடிநீருக்கு உண்டான குடிநீர் வரி எல்லாமே இது பண்றோம். ஆனா தண்ணி மட்டும் எங்களுக்கு வரல. ஒரே பிரச்சனைக்காக 20 மேல் போராடி வருவதாகவும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குறுதி மட்டுமே அளித்துவிட்டு அதனை நிறைவேற்றாமல் தொகுதி மக்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவிக்கின்றனர் குடியிருப்போர் சங்க பிரதிநிதிகள். ஹையர் அபிஷியல்ஸ், லோக்கல் அபிஷியல்ஸ் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணணும். பட் அவங்க இது இது இப்போ வந்துடும், 6 வந்துடும், 1 வந்துடும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இன்ன வரையிலும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல. ஒரு சில இடங்கள்ல அவங்க இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான பைப் லைன் போட்டாங்க, ஆனா இன்னமும் வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்கல. 400,000 குடியிருப்புகள் உள்ள சோழிங்கநல்லூரில்
ஒவ்வொரு மாதமும் கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் தண்ணீர் லாரிகளுக்கும் கழிவுநீர் லாரிகளுக்கும் செலவிடுவதை அறிந்தும் இத்திட்டங்களை அரசாங்கம் ஏன் செயல்படுத்தாமல் உள்ளது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இப்பிரச்சனை குறித்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷை தொடர்பு கொண்டு கேட்டபோது அத்தொகுதியில் ஒரு சில இடங்களில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதேபோல பாதாள சாக்கடை பணிகளும் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் மாநகராட்சி விரிவாக்கத்திற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேணும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு சதுர அடி நிலத்தின் விலை இவ்வளவா என்று ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உலகளவில் சொத்துகளின் விலை அதிகரித்து வருகிறது. அதில் குறிப்பிட்ட சில நாடுகளில் ஒரு சதுர அடி நிலம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதை தற்போது பார்ப்போம். பொதுவாக சாமானிய மக்கள் எதிர்பார்க்கும் கனவு இல்லம் என்பது 50 லட்சம் வரை இருக்கக்கூடும். அதையும் மீறினால் 1 கோடியை நெருங்கலாம். ஆனால் தற்போதைய நிலையில் வீடு மற்றும் மனைகளின் விலை பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. உலகளவில் எந்தெந்த நாடுகளில் அதிக விலைக்கு இடம் விற்பனை செய்யப்படுகிறது என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் ஒருவர் 1 மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் 8.3 கோடி ரூபாய் வைத்திருந்து மற்ற நாடுகளிலோ அல்லது இந்தியாவின் முக்கியமான பகுதிகளிலோ இடம் வாங்க வேண்டுமென்றால் எவ்வளவு சதுர அடி நிலம் வாங்க முடியும் என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான மொனாக்காவில் ஒரு இடம் வாங்க வேண்டுமென்றால் 8.3 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு 183 சதுர அடி இடத்தைத்தான் வாங்கவே முடியும். அங்கு 1 சதுர அடி நிலத்தின் விலை சுமார் 453,000 ரூபாய். இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கும் முக்கியமான இடங்களில் 1 சதுர அடி நிலம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு லட்சங்களில் செலவு செய்ய வேண்டும். குறிப்பாக நியூயார்க்கின் முக்கியமான பகுதிகளில் இடம் வாங்க வேண்டுமென்றால் 1 சதுர அடியின் விலை சுமார் 233,000 ரூபாய். லண்டனில் 1 சதுர அடி இடம் என்பது 227,000 ரூபாய். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் 1 சதுர அடி நிலத்தின் விலை 175,000 ரூபாயாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் 1 சதுர அடி நிலத்தின் விலை 133,000 ரூபாய். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 1 சதுர அடியின் விலை 128,000 ரூபாய். துபாயில் இடம் வேண்டும் என்றால் 1 சதுர அடிக்கு சுமாராக 74,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை மும்பையில் 1 சதுர அடி நிலம் வாங்க 58,000 ரூபாயும் டெல்லியில் 34,000 ரூபாயும் பெங்களூருவில் 1 சதுர அடி 20,000 ரூபாயாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். 3 வடகிழக்கு மாநிலங்களில் புதிய அரசு பதவியேற்கும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். திரிபுரா மாநிலத்தில் பாஜகவும் மேகாலயா மற்றும் நாகாலாந்தில் பாஜக கூட்டணி கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. திரிபுரா மாநில தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று பாஜக 2வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மாணிக் சாஹா மீண்டும் முதலமைச்சராக உள்ளார். மார்ச் 8ஆம் தேதி அகர்தலாவில் உள்ள விவேகானந்தர் மைதானத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதனிடையே நாகாலாந்து மாநிலத்திலும் மார்ச் 7ஆம் தேதி புதிய அரசு பங்கேற்க உள்ளது. நெய்பியூரியோ 5வது முறையாக முதலமைச்சராகும் இந்த விழாவில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இதேபோல் மேகாலய மாநிலத்தில் கன்ராக் சங்மா தலைமையிலான அரசும் மார்ச் 7ஆம் தேதி பதவியேற்கிறது. ராஜ்பவனில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். டெல்லியில் மதுவாரக் கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் மதுபானக் கொள்கை மாற்றியமைக்கப்பட்டதில் அரசு அதிகாரிகளுக்கு பெரிய தொகை லஞ்சமாக கைமாறியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கடந்த 26ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் 5 நாட்கள் காவல் முடிந்து மணீஷ் சிசோடியா டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டம் நடத்தினர். இந்த வழ
வழக்கில் மணிஷ் சிசோடியாவை மேலும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரிய நிலையில் 2 நாட்கள் மட்டும் அனுமதி வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் மணிஷ் சிசோடியா ஜாமீன் கோரிய மனு மீது 10ஆம் தேதி விசாரணை நடைபெறும் எனவும் உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் மணிஷ் சிசோடியாவின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 10,000 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கர்நாடக பாஜக எம்எல்ஏவின் மகன் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மணிஷ் சிசோடியா மீது மட்டும் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹோலி கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. காசியில் உள்ள மணிகர்ணிகா காத் என்ற பகுதியில் குவிந்த பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக ஹோலியை கொண்டாடினர். இதேபோல் மதுராவில் உள்ள பிருந்தாவன் பகுதியில் நடந்த ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் கண்டு உற்சாக நடனமாடினர். லக்னோவில் உள்ள இனிப்புக்கடை ஒன்றில் குஜியா என்ற உணவு பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டிருந்தது. இதனை சாப்பிடும் போட்டிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாகுபலி குஜியா என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த இனிப்புகளை போட்டியாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சுவைத்தனர். ஐயா வைகுண்டரின் 191வது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலிருந்து ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதி அமைந்துள்ள சாமி தொப்புக்கு ஐயாவடி பக்தர்களின் பேரணி மற்றும் வாகன பவனி நடைபெற்றது. நாகராஜா கோயில் திடலிலிருந்து சாமி தொப்புக்கு சென்ற அவதார தின ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்றனர். சுசீந்திரம், வழுக்கம்பாறை, வடக்கு தாமரைக்குளம் வழியாக தலைமைப்பதி அமைந்துள்ள சாமி தொப்புக்கு சென்ற பேரணியில் பக்தி முழக்கத்துடன் பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறுமிகளின் கோலாட்டத்துடன் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் செண்டைமேளம் இசைத்து உற்சாகப்படுத்தப்பட்டது. ஐயா வைகுண்டரின் அவதார விழாவையொட்டி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் லட்சக்கணக்கான செல்போன்களுக்கு SMS மூலம் லிங்க் அனுப்பி பல பேரிடம் பண மோசடி செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த முத்துக்கருப்பன் என்பவர் தனது செல்போனுக்கு வந்த SMS லிங்கை அழுத்தி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 1,00,000 ரூபாய் மாயமானது. இது தொடர்பான புகாரில் விசாரணை செய்த சைபர் கிரைம் போலீசார் கோவை பீளமேடு பகுதியில் செயல்படும் ஒரு நிறுவனம் மூலம் அனுப்பப்பட்டதை கண்டறிந்தனர். சரவணன் மற்றும் பாரதி என்ற தம்பதி 5 பெண்களை வேலைக்கு வைத்து அந்த நிறுவனத்தை நடத்தி வந்ததும் SMS லிங்க் அனுப்ப வேண்டிய செல்போன் எண்களை டெல்லியைச் சேர்ந்த சையத் ரஹீப் குர்ஷித் என்பவர் கொடுத்து வந்ததும் கண்டறியப்பட்டது. இந்த 40 நம்பரும் இந்த டிவைஸ் எந்த ஊரில் இருந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறதான திரும்ப தீவிர விசாரணை செய்து பார்க்கும் பொழுது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்தில் இருந்து ஆப்ரேட் செய்து வருவதாக தகவல் தெரிந்தது. இது தொடர்பாக 17 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் இருந்து 30 கம்ப்யூட்டர்கள், சுமார் 300 செல்போன்கள், 25,000 சிம் கார்டுகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியுள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 6 இலக்க ஹால்மார்க் எண்களை கொண்ட தங்க நகைகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஹால்மார்க் தங்க நகைகளில் BIS லட்சினை, தங்கத்தின் தூய்மையை குறிக்கும் 916 என்ற எண், நகையை ஆய்வு செய்து மதிப்பீடு அளிக்கும் மையத்தின் லட்சினை, குறிப்பிட்ட கடையின் லட்சினை ஆகிய 4 அடையாளங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்நிலையில் தங்க நகைகளுக்கு என்று 6 இலக்க ஹால்மார்க் தனித்த அடையாள எண் கடந்த 2021 July 1 அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு நகைக்கடைக்காரர்கள் தங்களிடம் உள்ள பழைய ஹால்மார்க் நகைகளை விற்பனை செய்வதற்கு சுமார் 21 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பழைய ஹால்மார்க் நகைகள் விற்பனைக்கு இம்மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் BIS லட்சினை, 916 எண்ணுடன் சேர்த்து 6 இலக்க தனித்த அடையாள எண்ணுடன் கூடிய தங்க நகைகள் விற்பனைக்குதான் அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹால்மார்க் இல்லாமல் தங்கம் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நகையின் மதிப்பை விட 5 மடங்கு அபராதமும் அல்லது 1 வருடம் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹால்மார்க்கிற்கு 35 ரூபாய் கூடுதலாக செலவாகும். இதை நகை வாங்குவோர் தான் செலுத்த வேண்டியிருக்கும். அதேவேளையில் மக்கள் ஏற்கனவே வாங்கியுள்ள 4 லட்சினைகளுடன் கூடிய பழைய ஹால்மார்க் நகைகள் செல்லுபடியாகும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள பனி தொடர்ந்து உருகி வருவதற்கான காரணம் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை இன்றைய இந்த பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. அத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது.
பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது பூமியோட தட்பவெட்ப நிலையிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு அண்மையில நடந்துட்டு இருக்கக்கூடிய பேரிடர்கள் அப்படிங்கிறது சான்றா இருக்கு. இந்த நேரத்துல ஆர்டிக் பனியினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது தொடர்ந்து உருகிறதுனால அது ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய பரப்பளவு குறைஞ்சுகிட்டே இருக்கு. இதனால உலகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தரவுகளை வந்து விஞ்ஞானிகள் வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவா துருவ பகுதிகளை எடுத்துக்கிறோம்னா, ஏன்னா அங்கதான் வந்து எப்பயுமே கோடை குளிர் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த வகையில பூமியோட வட துருவம் தென் துருவத்தோட ஒட்டிய பகுதிகள் அப்படின்னு இருக்கு. நார்த் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க அண்டார்டிகா ஆர்டிக் இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமான துருவ பகுதிகளாக இருக்கிறது. இதுல ஆர்டிக்கோட பனிப்பரப்பளவு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கறத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இதனுடைய காரணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதனுடைய தன்மையை பொறுத்துதான் காரணங்கள் அமைகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். துருவ பகுதிகளோட தன்மை எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்தோம்னா, குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க பகல் வந்து ரொம்ப குறைந்த நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி கோடை காலத்துல நீண்ட பகல் அப்படிங்கறது இருக்கும். நம்ம இங்க பாக்குற மாதிரியான சமவெளி பரப்புல இருக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமா வந்து அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கறது பார்த்தோம்னா -17 டிகிரி செல்சியஸா தான் இருக்கும் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இதனுடைய பரப்பளவு குறைவுன்னு நம்ம சொல்றோமே, என்ன மாதிரியான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2021-22 ரெண்டு ஆண்டு ஒப்பிடுறாங்க. தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக குறையுதுங்கிறது தான் இதனுடைய கருத்துகள். அப்படி பார்த்தோம்னா 1.92 மில்லியன் சதுர கிலோமீட்டர் 2021 இருந்தது. அதுவே 22 கணக்கு பண்ணும்போது 1.9 மில்லியன் சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. ஒரு பாயிண்ட் அப்படிங்கறதுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம நினைக்கிற அளவுக்கான ஒரு குறைந்த தாக்கமாக இருக்காது. இதனுடைய பாதிப்புகள் என்னென்ன இருக்கும் இது குறையறதுனாலன்னு பார்த்தோம்னா, 1975 to 2021 வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய கணக்கோட பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 65% அளவிற்கு இந்த பனியினுடைய பரப்பளவு குறைஞ்சிருக்குங்கிறத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்கம் தொடர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன ஆகும்னா, சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 4 மடங்கு அதிகரிக்கும். அது அந்த பகுதிகளுக்கு மட்டுமில்ல, உலக நாடுகளுக்குமே அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. அதே மாதிரி சமீபத்துல கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், கிரீன்லாந்துல நிறைய வறண்ட இடங்கள் இருக்கிறது. அதனுடைய கடல் மட்டத்தோட அளவு தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில கிட்டத்தட்ட 7 மீட்டர் அளவிற்கு கடல் மட்டம் உயர்ந்திருக்கிறது. கடல் மட்டம் உயர உயர அது உள்வாங்கிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கறதும் அதிகமாகுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு 10 தசாப்தங்கள் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ட்ரில்லியன் டன் கணக்குல வந்து பனியினுடைய பரப்பளவு குறையுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த எது மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இதனுடைய அச்சத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கணும்னா, 2050 பனி இல்லாத ஆர்டிக் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பருவநிலை மாற்றம்ங்கிறது மழை பொழிவை குறைக்கும், அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் உமிழ்வு தன்மையையும் குறைக்கும். ஒட்டுமொத்தமாக அது வந்து இந்த பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தையும் வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெள்ளம், பேரிடர் இது போன்ற பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கும். வறட்சி, வெப்பநிலை அப்படிங்கறது அதிகரிக்கும்ங்கிறதெல்லாம் தாக்கத்தினுடைய எதிரொலியாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு நம்ம எல்லாராலையும் முயன்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது, முடிந்த அளவிற்கு பருவநிலை மாற்றத்திற்கான அந்த காரணிகளை கண்டறிஞ்சு அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா மட்டும்தான் ஓரளவிற்கு இதுல இருந்து நம்மளை நம்ம காத்துக்க முடியுங்கிறது அறிவியலாளர்களோட கருத்து.